Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Anbe Sai Ra Piranbe Sai Ra Akilam Talika Atma Velika Anudinam Sai Ra Engalanbe Sai Ra சைரா என் உயிரின் உயிரானவர்களே, இனி வாழ்க்கையில எப்படி இருக்கோ அப்படின்னு ஒரு சாய்ராம் வந்து கேட்டிருந்தாங்க. ஏன்னா தன்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் தொடர்கதை, துக்கம் தொடர்கதை, ஏமாற்றமும் தொடர்கதை. சாயப்பாவை நான் மனசுல நிறுத்தி நீங்க சொல்றதை எல்லாம் நான் செஞ்சா எப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்க ஒரு ஆடியோ கொடுங்கண்ணா. அதன் மூலமா எங்களுக்கு நம்பிக்கை இன்னும் புதுசா பிறக்கும்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரே விஷயம்தான், நம்ம வாழ்க்கையில என்னென்னலாம் நம்ம நடக்கணும்னு ஆசைப்படுறோமோ அதை விட 10 மடங்கு நமக்கு இங்க அனைத்தும் நல்லதே நடக்கும். இதுதான் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இது ஒண்ணுதான். ஆனா நீங்க சாயப்பாவை மனசுல நிறுத்தணும். ரெண்டாவது, ஒரு இடத்துல கூட கொஞ்சம் கூட நம்பிக்கை என்னைக்கு குறையக்கூடாது. நம்பிக்கை அதிகரிச்சுக்கிட்டே தான் போகணும், குறையவே கூடாது. குறைஞ்சதுன்னா அது வந்து அழகே கிடையாது. குறையாத அன்பு, மாறாத அன்பு, இது எல்லாம் அவர்கிட்ட நீங்க வச்சிட்டீங்கன்னா போதும், உங்க வாழ்க்கையில எத்தனை தோல்விகள் வந்தாலும் சரி, எத்தனை பேருக்கு உங்களுக்கு எதிராக அன்பு விட்டாலும் சரி, நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிடுவீங்க. இப்பெல்லாம் ஒருத்தனுக்கு ஒருத்த அன்பு விட்டா கூட நம்ம வந்து தோத்து போயிடுறோம். பட் சாயப்பாவை நம்பி நீங்க வாழ்க்கையில வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா போதும், 10 பேர் விடுற அம்பு கூட உங்களுக்கு எந்த ஒரு இடத்துலயும் ஒரு துளி சேதாரம் கூட வந்து சேராது. அந்த மாதிரியான நம்பிக்கைய நீங்க கொண்டு வந்து முதல்ல நிறுத்தணும். நம்ம சாயப்பா கோயிலுக்கு எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா பின்னாடி நம்பிக்கை பொறுமை இத ரெண்டும் வச்சிருப்பாங்க. ரெண்டு கண்கள் மாதிரி சாயப்பா வாழ்ந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லக்கூடியது இந்த ரெண்டு வார்த்தைகள் தான். ஆனா இந்த ரெண்டு வார்த்தைகளை எந்த அளவுக்கு நம்ம கடைபிடிக்கிறோம், கடைபிடிச்சிருந்தா நம்ம எப்படி இருப்போம், கடைபிடிக்காம இருக்கிறதால இப்ப எப்படி இருக்கோம், இது கண்ணுக்கு முன்னாடி நமக்கு தெரியுது. உங்க வாழ்க்கையில சாயப்பா வந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு கஷ்டங்கள் தொடர்கதையா இருக்கு, கஷ்டங்கள் அதிகரிக்குது அப்படின்னா நீங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த நம்பிக்கையும் பொறுமையும் முழுசா கொண்டு வந்து நிறுத்தல, பேரளவுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்க. உள்ள மனசுல இருந்து சொல்லக்கூடிய வார்த்தைங்க, ஒரு வாயிலிருந்து சொல்லக்கூடிய, ஒரு உதட்ட அளவுல இருந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் எங்க இருக்கு? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? மனசுல இருந்து சொல்லக்கூடிய வார்த்தை தான் இட்ஸ் வெரி பவர்ஃபுல், அது இதா இருக்கட்டும். பட் உதட்ட அளவுல பேசக்கூடிய பேச்சுகள் வந்து இட்ஸ் நாட் ஏ பவர்ஃபுல் வேர்ட், இட்ஸ் ஜஸ்ட் ஒரு வேர்டு, அவ்வளவுதான். அப்படா நம்பிக்கையோட இருக்க, பொறுமையோட இருக்க அப்படின்னா அது உதட்ட அளவுல தான் இருக்கு, மனசுல இருந்து வரணும். மனசுல இருந்து வந்துருச்சுன்னா கண்டிப்பா வாழ்க்கை இன்னைக்கு மாறி இருக்கும், மாறி இருக்கும். சில இடத்துல சாய்ப்பாவை நினைக்கும் போதே நமக்கு ஒரு கான்பிடன்ட் பொறுக்குது. எப்படி பொறுக்குது? மனசுக்குள்ள இருக்கிறதால அதனுடைய வெளிப்பாடுகள் அப்படி இருக்கு.
நம்ம பல கோயிலுக்கு போயிட்டு வருவோம். சாய்பாவோட இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் எப்படி கிடைக்குது? அந்த இடம், அந்த இடத்துல அவருடைய முகம், அந்த முகத்தை நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை அது சந்தோஷத்தை கொடுக்குது. நம்ம உடம்புக்கு ரொம்ப முடியாம இருக்கோம், எந்திரிச்சு நடக்கவே முடியல, பேசவும் முடியல, அவ்வளோ சிக்கா நம்ம இருக்கோம் அப்படின்னு ஒரு பேருக்கு வச்சுப்போம். நம்முடைய அம்மாவோ அப்பாவோ ரொம்ப தூரம் இருக்காங்க, பல கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க, வர்றதுக்கு ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7-8 மணி நேரம் ஆகுது. அப்ப அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம அப்படிதான் இருப்போமா, இல்ல எந்திரிச்சு உட்கார முயற்சிகள் பண்ணுவோமா? அப்ப என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ நாள் ஒன்றும் பேசல, சிரிக்கல, முடியல முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, உங்களை பார்த்தவனே எந்திரிச்சு உட்கார்ந்தாங்களே, எப்படி அந்த தைரியம் எப்படி வந்ததுன்னா, அந்த நம்பிக்கை நம்மளுடைய அம்மா அப்பா நம்ம சொந்தம் வந்துடுச்சு வந்துட்டாங்க அப்படின்னும் போது நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை வலியும் அத்தனை நோய்களும் இன்ஸ்டண்டா பாதிய ரெக்கவரி ஆகுது, முழுசா ரெக்கவரி ஆகுதுன்னு சொல்லல. படுத்த படுக்கையா இருந்தவங்க உட்கார்ற அளவுக்கு போயிருக்கிறாங்கன்னா அது கிட்டத்தட்ட பாதியா குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அடுத்த 3-4 டேஸ்ல வந்து நார்மல் ஆயிட்டு அதுக்கப்புறம் அம்மா அப்பா சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாங்க. இது வந்து நிறைய பெண்கள் வீட்டுல இங்க நடக்கும், எல்லாருடைய வீட்லயும் இது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா பெண்கள் தான் கம்பல்சரியா வேற வீட்டுக்கு போய் வாழணும். அப்போ பெண்ணுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா என்னதான் அவங்க கணவர் பார்த்துக்கிட்டாலும், என்னதான் மாமனார் மாமியார் வந்து கண்ணில் வச்ச மாதிரி பார்த்துக்கிட்டாலும், தன்னுடைய பெண்ணுக்கு தன்னுடைய அம்மாவுடைய ஒரு குரல் கேட்டாவே புத்துணர்ச்சி. அப்ப அம்மா நேரடியாக வந்து தலையை தொட்டு, ஒன்றும் இல்லைம்மா அம்மா இருக்கல்ல, அப்பா வந்திருக்காங்க பாரு, அண்ணன் வந்திருக்கான் பாரு, தங்கச்சி வந்திருக்கா பாரு, தம்பி வந்திருக்கான் பாரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் கிட்டத்தட்ட 3-4 நாள் முடியாமல் உட்காந்துருந்தா கூட எந்திரிச்சு உட்காருவீங்க. அடுத்த ஃபியூ டேஸில் நீங்கள் சரியாயானே அவங்க நீங்கள் வெளியில் வந்து அவங்களுக்கு டாட்டா காட்டுற வரைக்கும் உங்களோட ஹெல்த்தை வந்து நார்மல் ஆகிடும் அடுத்த 2-3 நாளில். ஏன்னா அம்மா அப்பா மேலே நம்ம வச்சிருக்கக்கூடிய அன்பு நம்பிக்கை அது வந்து ஈடு செய்யவே முடியாது. நான் வந்துட்டேன்னா அம்மான்றது ஒரு நம்பிக்கை தானே, அப்பான்றது ஒரு நம்பிக்கை தானே, கூட பிறந்தவங்க எல்லாமே நம்பிக்கை தானே. கணவர் என்னதான் வச்சு பார்த்துக்கிட்டாலும், கணவர் தாங்கு தாங்குன்னு தாங்கினாலும், பட் நம்ம அம்மா வந்து நின்னாங்கனாவே அந்த ஒரு நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. அந்ததான் நம்பிக்கை, அந்த அம்மா மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை யாருக்கும் குறைச்சலே கிடையாது, குறையவே குறையில. அப்பா மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையும் குறையில. அப்ப கடவுள் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை மட்டும் ஏன் குறையுது? அப்ப நீங்க கடவுளை உங்க நீங்க அந்நியரா வைக்கிறீங்க, கடவுளை நீங்க அந்நியப்படுத்துறீங்க, கடவுளே கடவுளே கடவுளேன்னு சொல்றீங்க, ஆனா எந்த கடவுள்கிட்டையும் முழு மனசோட நம்ம ஈடுபடுவது கிடையாது. இதுதான் பிரச்சனை. நீங்க எல்லா கடவுளையும் கும்பிடுங்க, நான் வேண்டாம்னு சொல்லல, எப்பயும் சொல்றேனே, ஆனா கடவுளை மாத்தாதீங்க. இன்னைக்கு ஒரு கடவுள் அப்படின்னா அடுத்த 3 மாசம் கழிச்சு இந்த கடவுளை விட்டுருவாங்க, வேற கடவுளை பிடிச்சிருப்பாங்க, அடுத்த 3 மாசம் கழிச்சு அந்த கடவுளை விட்டுருவாங்க, அடுத்த வேற மாதிரி. நம்ம வீட்டுக்குள்ள பூஜை ரூமை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம், ஒரு கடவுள் வந்தா அதுக்கு அந்த அந்த கடவுளை வந்து சென்டர் பண்ணி அதுக்கு மட்டும் நிறைய பூக்கள் வச்சு மற்றதுக்கெல்லாம் சும்மா அந்த வச்சுக்கோ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம செய்வோம், கண்டிப்பா செஞ்சிருப்போம், இல்லைன்னு மட்டும் தயவு செய்து சொல்லாதீங்க. அப்புறம் அந்த கடவுளுக்கு அப்படியே அதுக்கு உகந்த நாள் அது இதுன்னு சொல்லி பயங்கர மரியாதையோட அப்படியே சென்டரா உட்கார வச்சிருப்போம். அப்படியே இந்த சென்டர் பாயிண்ட்ல அவர் தான் உட்காந்துருப்பார், உங்களுக்கு பிடிச்ச கடவுள் தான் உட்காந்துருப்பார், அவருக்கு அவருடைய இடம் மட்டும் சுத்தபத்தமா இருக்கும், மற்றதெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும், எல்லாமே இருக்கும் சுத்தபத்தமா,
பட் கம்பேர் வித் இந்த கடவுளோட உங்களுக்கு என்ன கடவுள் பிடிச்சிருக்கோ அந்த கடவுளை தாண்டி மற்ற கடவுள்கிட்டலாம் ஓரளவுக்கு அசுத்தம் இருக்கும், அது நமக்கு கண்ணுக்கு தெரியவே தெரியாது. இவரை வச்சு ஒரு ஏதோ ஒரு வேண்டுதல் இருக்கும், அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறணும் அப்படின்றதுல நம்ம தீர்மானமாக இருப்போம். அதனால அவளுக்கு அவருக்கு அவளை சகல மரியாதையும் கொடுப்போம், முன்னிறுத்துவோம், கையில் அண்ட் செயினில் அவரோட டாலரை போட்டுப்போம், விரதம் இருப்போம், எல்லாம் இருப்போம். நிறைவேறலை அப்படின்னா அந்த கடவுள் வந்து ரெண்டு அடி தள்ளி இந்த பக்கம் வந்துடுவார், அப்போ வேற ஒரு கடவுள் இருப்பார், அவருக்கும் மறுபடியும் டாலரெல்லாம் கழட்டு, கையில் போட்டிருக்கிற டாலரையும் கழட்டு. அடுத்தது என்ன, ஓ இந்த கோயிலுக்கு போனோமா, ஓகே அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சாமியோடைய டாலரை போடு, மறுபடியும் அதே சென்டர் வை, அதில் ஒரு 3 மாதம் போகும், அடுத்த ஒரு 3 மாதம் இப்படி. இப்போ நம்ம கர்மாக்கள் அடிப்படையில் நம்ம பிரச்சனைகள் தீருது, உடனே ஒரு முடிவு பண்ணுறோம், ஓகே இவரை வச்சதுக்கப்புறம் சூப்பராக இருக்குதுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னாகுது, கர்மாக்கள் பேஸ் பண்ணி உங்களுக்கோட பிரச்சனைகள் குறையுது, குறைஞ்சிருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு கேட்டகரியில் இங்கே நடக்குது. அப்போ நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துடுது, ஓகே சரி இவர் தான் நம்ம கடவுள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், அவர் தான் அவர் தான். அப்போ மறுபடியும் உங்கள் கர்மாக்கள் பலகீனமாகுது, பலகீனமாகும்போது உங்களுக்கு எல்லாமே எதிர்ப்பதமாக போயிட்டு இருக்குது. அப்போ மறுபடியும் ஃபர்ஸ்டில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் எப்படி தான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எந்த கடவுளையும் நம்பாம யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சாமி ஃபோட்டோவை வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சு மற்ற கடவுளை ஓரம் கட்டி இந்த கடவுளை உள்ளே வச்சு இதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது பேர் தான் நம்பிக்கையா, இதுதான் நம்பிக்கையா? நீங்கள் எந்த கடவுளையும் முன்னிலைப்படுத்தாதீங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், சாய்பா வந்து இட்ஸ் நாட் எ காட், அவர் நமக்கு அப்பா, அவர் கற்றுத்தந்த வழியில் நம்ம பயணம் மேற்கொள்கிறோம். சாய்பா கும்பிட்டது யாரு, சிவன் அண்ட அல்லா அண்ட ராமருடைய மறு அவதாரம் சொல்லி ராமர். அப்போ எல்லா கடவுளையும் நம்ம சாய்பா கும்பிட்டு தான் இருக்காங்க, தெய்வங்களாக வழிபட்டாங்க. அந்த தெய்வங்களை வழிபடுவதற்கு நமக்கு அந்த அளவுக்கு தகுதிகள் கிடையாது. அவருக்கு ஒரு நமக்கு ஒரு குரு தேவைப்படுது. என்னைக்காவது சிவனோ பெருமாளோ இது மாதிரி வாழ்ந்திருக்காங்களா? அவங்களாம் வந்து ஒரு பெரிய சக்தி, அந்த சக்தியை சில குருக்கள் தான் தெரிஞ்சுக்க முடியும், அறிஞ்சிக்க முடியும், அவங்க கிட்ட நெருங்க முடியும். நாம கண்டிப்பாக நெருங்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா நம்மளை செய்த பாவங்கள் அது மாதிரி. ஆனால் பாவங்கள் வந்து ஒரு குரு கிட்ட போகும்போது பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கு. அந்த குரு மனித ரூபத்தை எடுக்கிறாங்க, மனுஷனா வாழ்ந்து மனுஷன் என்னென்னலாம் கஷ்டப்படுறாரோ அத்தனை கஷ்டத்தையும் அந்த குரு தாங்குறார். அதான் சொல்லுவாங்க, கலியுகத்தில் கடவுளை தாண்டி ஒரு விஷயங்கள் என்னென்னா குரு. குரு கிட்ட போய் நீ முறையிடு எல்லா விஷயத்தையும், ஏன்னா குருவும் உன்ன மாதிரி ஒரு மனுஷனா இருந்து தான் மறைஞ்சாங்க, ஜீவ சமாதி அடைஞ்சாங்க. அதான் குரு வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். மாதா பிதா அடுத்தது யாரு, தெய்வம் இல்லை குரு, குரு அடுத்ததுதான் தெய்வம். குருவுக்கும் தெய்வத்துக்கும் கனெக்ஷன் நல்லா இருக்கும், ஆனா நம்மளை மாதிரி மனுஷங்களுக்கும் குருவுக்கு தான் கனெக்ஷன் கரெக்டா இருக்கும். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில விஷயத்த வந்து அப்சர்வ் பண்ணுங்க. அதுக்காக தெய்வத்தை வழிபட்டா ஏதாவது வந்து இடைஞ்சல் வருமா இல்ல பிரார்த்தனை நிறைவேறமா அப்படிலாம் இல்லை. தெய்வத்தை வணங்கும் போது இன்னும் நீங்க அதிக சிரத்தையோட பக்தியில ஈடுபடணும், இன்னும் அதிகமா. கடும் தவம், கடும் தவம் பண்ணணும், பற்றற்ற மனிதர்களா இருக்கணும். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் தெய்வத்துக்கிட்ட போய் நிக்க முடியும். ஆனா நமக்கு என்ன, நைட்டு 8 மணி ஆச்சுன்னா பசிக்குது, இல்லை 10 மணி ஆச்சுன்னா பசிக்குது, எங்கேயாவது அப்படியே ஜாலியாக போனால் போகிற வழியில் ஹோட்டலில் பரோட்டா மாஸ்டர் கல்லில் பொட்டு 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 அடிச்சுட்டு இருந்தா அந்த வாசனை, ஏற்கனவே ஆல்ரெடி இருக்கக்கூடிய பசி, என்ன பண்ணுறோம், நேராக கையை கட்டி உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு 3 பரோட்டான்றோம், வராங்க சுட சுட சாப்பிட்றோம்,
சாப்பிட்டதுக்கு அப்புறம் நைட்டு மறுபடியும் பிரச்சனை பண்ணுது. ஸோ இது வந்து பற்றி பற்ற பற்றற்ற வாழ்க்கையா? ஒரு பசியை தாங்க மாட்டேன்றோம், நாக்குக்கு ருசி தேவைப்படுது. இதெல்லாம் இதெல்லாத்தையும் தாண்டி நீங்கள் தெய்வத்துக்கிட்ட போனீங்கன்னா உங்களோட கோரிக்கை நிறைவேறும். ஏன்னா நீங்கள் தெய்வத்துக்கிட்ட போகும்போது பற்று இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும்போது உங்களுக்கு கோரிக்கை நிச்சயமாக எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு பற்றோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா? நீங்களும் சரி நானும் சரி ஆசை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா? சொல்லுங்களேன் பார்க்கலாம். நான் எனக்கா சொல்லியிருக்கேன், எனக்கு ஆசையே இல்லைன்னு. மூணு வேளை சாப்பிட்றது எனக்கு முக்கியம், அது நீங்க உடனே சொல்லலாம். இதெல்லாம் உயிர் வாழ்வதற்கு அது ஒரு ஆசை தானே. வாழணும்ன்ற ஆசை இருக்கிறதுனால தானே மூணு வேளை சாப்பிடணும்ன்ற ஒரு நோக்கம் இருக்குது. அப்ப எனக்கு ஆசையே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? சில பேர் சொல்லுவாங்க, நான் எனக்குலாம் ஆசையே இல்லைப்பா, ஆசையே இல்லைன்னா கழுத்துல செயின் போட்டிருக்கமே கழட்டி கொடுக்க வேண்டியதானே. இல்லை உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் இருக்கீங்களே ஒரு பத்து பேரை வந்து வீட்டில் வந்து படுக்க வச்சுக்க வேண்டியதானே. முடியுமா? உங்களாலேயும் முடியாது, என்னாலேயும் முடியாது. ஏன்னா இன்னும் அந்த நிலைக்கு நாம் அடையல. அப்போ பேச்சு மட்டும் வேற மாதிரி இருக்கு. எனக்குலாம் ஆசையே இல்லைப்பா, நானும் யாருக்காகவும் ஆசைப்பட மாட்டேன். அப்போ நீங்கள் வச்சிருக்கிறது யாராவது கேட்டாங்கன்னா உங்களால் கொடுத்துட முடியுமா? கொடுக்கலாம், நான் கொடுக்க மாட்டோம்னு நீங்கள் யாரையும் சொல்லலை. முழுசா கொடுத்துட முடியுமா? அது எப்படிப்பா கொடுக்க முடியும்? நான் என்னப்பா பண்றது? கேக்குறமா இல்லையா? நீங்க கொடுத்து பார்த்தாதான் பற்றற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அப்படிப்பட்ட வாழ்க்கையில வரும்போது தெய்வத்துக்கு கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா இப்போதைக்கு நமக்கு குரு ரொம்ப 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 முக்கியம். குரு வழிபாடு கோடி புண்ணியம் சொல்லுவாங்க, குரு பார்வை கோடி புண்ணியத்தை கொடுக்கும். ஸோ எல்லா மனுஷனுக்கும் ஒரு குரு தேவைப்படுது. அந்த குருவோட போதனைகள் ஒரு மனுஷனுக்கு உயிர் மூச்சா வந்து நிற்குது. தெய்வத்துக்கையும் குருவையும் பிரிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். அப்ப உங்களுக்கு எந்த ஒரு குருவை நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. எப்படி வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு ஒரு அட்வொகேட் ஒரு லீகல் டீம் வந்து ஒர்க் பண்ணும் இல்லையா, அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு குரு நீங்க நியமிச்சுக்கோங்க. அவங்க இவங்க தான் வரணும் அவங்க தான் வரணும்னு எந்த ஒரு மனுஷங்க கிட்டே நிர்பந்திக்கல. உங்களுக்கு எந்த குரு மேல அபார நம்பிக்கை இருக்கோ அவங்கள நீங்க வைங்க, அது யாரா இருக்கட்டும். இப்போ மனிதர்கள் ரூபத்தில் நான் கடவுள் சொல்றாங்களே அவங்களெல்லாம் நான் சொல்லல. உடனே நீங்க அங்க போயிடாதீங்க, நான் யாரையும் ரெக்கமெண்ட் பண்ணல. உண்மையான குருக்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்க. ஒரு விவேகானந்தர் கூட ஒரு குருவா எடுத்துக்கோங்க. என்னங்க விவேகானந்தர் கூட என்ன, விவேகானந்தர் சுவாமின்னு சொல்லல, ஆனா அவரோட போதனைகளை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு வலிமை நிச்சயமா பிறக்கும்ல. விவேகானந்தரோட போதனைகளுக்கு தான் இங்க வந்து உயிரே. அந்த போதனைகளை உயிரா எடுத்து உங்க உடம்புல செலுத்தி பாருங்களேன், உங்க மனசு புத்துணர்வு கொடுக்கும், உங்க மூளை அபார சக்தி பறக்கும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வலிமை உங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்ல வராங்க. நீங்க அடுத்தவனை தேடி உதவிக்கு போகாதீங்க, அந்த உதவி உங்களுக்குள்ளே கிடைக்குதுன்றாங்க. எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் விவேகானந்தருடைய போதனைகள்ல. அப்ப குரு என்னைக்கும் ஃபிக்ஸட், குருவை தாண்டி எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுடைய பக்தி எளிய முறையில் இருக்கும், அது அபார பயன் கொடுக்கும். இந்த சொட்டு பாசனம்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, அவ்வளோ தண்ணி தேவையில்லைங்க. நீர் சொட்டு பாசனமாக என்னமோ சம்திங் சொல்லுவாங்க, நம்ம விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், எனக்கு சரியாக தெரியல. பட் நான் அப்போ வந்து சின்ன வயசில் தான் நான் வந்து கிராமத்தில் வளர்ந்தேன், இப்போ எனக்கு சரி. ஆனால் சொட்டு பாசனம்னு சொல்லுவாங்க, அவ்வளோ தண்ணி தேவையே இல்லை, ஒரு சில டிராப்ஸ் இருந்தால் போதும் வளர்ச்சி அடையும் அப்படின்றாங்க. அப்போ விவசாயம் பண்ணுறதுக்கு அவ்வளோ தேவையில்லாமல் அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட வேண்டியதில்லை. ஒரு நார்மலாக இதை இந்த எஃபர்ட்ஸை போட்டு மெயின்டைன் பண்ணால் போதும் பயிர் வந்து வரும் அப்படின்றது கணக்கு. நிறைய நம்ம வந்து அப்பப்போ நம்ம பேப்பர்ஸ்லாம் பார்ப்போம், சில பேர்லாம் வந்து சொல்லுவாங்க, நான் எனக்கு இந்த அளவுக்கு நான் வந்து இதை பண்ணேன் அதை செஞ்சேன், ஆனால் பெருசாக ஒன்றும் நான் வந்து பெரிய அளவுலலாம் செலவுலாம் பண்ணலை ஆனால் மெயின்டைன் பண்ணேன்.
அந்த சொட்டு பாசனம் அப்படின்ற ஒரு எனக்கு சரியா தெரியல, நீர் சொட்டு பாசனம் நினைக்கிறேன் அது பேரு. அதை பேஸ் பண்ணி விளைச்சல் அதிகம் பண்ணி சந்தோஷமா இருந்திருக்காங்க. அப்ப நம்மளும் ஒரு தெய்வத்துக்கு உண்டான வழிபாடுகள் எல்லாம் செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை. மூணு வேளை பூஜை அது இது எதுவுமே தேவையில்லை. அவர் நம்ம மனுஷனா வாழ்ந்தவர், அவருக்கு இது அவசியம் கிடையாது. அவர் சொல்லக்கூடிய போதனைகளை ஃபாலோ பண்றது மட்டும்தான் அவசியம், வேற எதுவோ அவசியம் ஏற்படுவது இல்லை. நம்மளா ஏற்படுத்திக்கிறோம் இது அவசியம் இருக்கு, இது இருந்தாதான் என் பிரார்த்தனை நிறைவேறணும் சொன்னது நீங்க. கடவுள் அவரு சாயப்பா இல்லை, நீங்க தான் சொல்றீங்க. வியாழக்கிழமை போனாதான் எனக்கு அருள் வரும்னு நீங்க தான் சொல்றீங்க. அதனாலதான் வியாழக்கிழமைக்கு கோயில் அவ்வளவு கூட்டம், மற்ற நாள்ல கூட்டம் ஒண்ணுமே இல்லை. கோயில் இருக்கக்கூடிய ஐயர் மட்டும்தான் இருப்பாரு, வேற யாராவது இருப்பாங்களா? அதிகபட்சம் ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஆனா வியாழக்கிழமை அன்னைக்கு இடமே இல்லாத அளவுக்கு கூட்டம் நெருங்கி இருக்கும். நான் ஒவ்வொரு தடவை நேட்டிவ் பிளேஸ்ல இருக்கும்போது சாய்பா கோயிலுக்கு தேர்ஸ்டே அன்னைக்கு நான் போவேன். எதுக்கு போவேன்? அருளுக்காக கிடையாதுங்க, தக்காளி சாப்பாடு. அந்த தக்காளி சாப்பாடை ருசி பார்ப்பதற்காக நானும் விஷ்ணு சாயும் போவோம். மதியானம் மட்டும்தான் போவீங்களா? நைட்டும் போவோம். நைட்டு சக்கரை பொங்கல் போடுவாங்கல்ல, அது யாராவது மிஸ் பண்ணுவாங்களா? அந்த தட்டு ஃபுல்லா சாப்பாடு பா. நமக்கு நம்ம சூடா சாப்பிடணும், காரமா சாப்பிடணும். அப்படியே கூட்டத்தோடு கூட்டமா சாப்பிடும் போது அப்படியே பஃபே சிஸ்டம் மாதிரி கையில வச்சுக்கிட்டு சாப்பிடும் போது கை கொதிக்கும். அப்படி இந்த கை இந்த கையில வச்சு அப்படியே லைட்டா அப்படியே லைட்டா அந்த கை வந்து டான்ஸ் ஆடுற மாதிரியே இருக்கும். அவ்வளவு நல்லா இருக்கும். அப்படி வேர்த்து ஊத்தும். அது எனக்கு ரொம்ப அது ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப சந்தோஷமான ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டா எடுத்து சாப்பிடுவேன். அடுத்தது நைட்டு எல்லாம் போய் என்ன பண்ணுவாங்க, சாமிய பார்த்துட்டு தான் இங்க வரணும் அப்படின்னு. நம்ம அதெல்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டா டைனிங் தான். தீர்ந்துருச்சுன்னா யாரு தருவா? எனக்கு ஒருத்தர் சொன்னாரு கோயிலுக்கு முன்னாடி, தம்பி எங்க போறீங்க ரெண்டு பேரும் வேகமா பிரசாதம் வாங்க. தப்புப்பா, சாமி சாய்பா பார்த்துட்டு தான், சாய்பாபா பார்த்துட்டு தான், பாபாவை பார்த்துட்டு தான் நீங்க போகணும். பாபாவை பார்க்கணுமா? கோயிலுக்கு வெளியில வரைக்கும் கூட்டம் நிக்குது. கிட்டத்தட்ட உள்ள எத்தனை பேர் வெளியில எத்தனை பேர் சொல்லவே முடியாத அளவுக்கு கூட்டம் நெருக்கிக்கிட்டு நிக்குது. தேர்ந்துருச்சுன்னா இவரா கொடுப்பாரு, சொல்றவரா கொடுப்பாரு? இல்லைங்க பரவாயில்ல, பாபா கோச்சிட்டாலும் பரவாயில்ல, எங்களுக்கு சக்கரை பொங்கல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி போய் நின்று சாப்பிட்டுட்டு அப்புறம் சாயப்பா பார்க்க வந்தோம். அப்புறம் தான் சச்சரிதம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சச்சரிதம் படிக்கிறதுக்கு முன்னாடி பசியோட என்னை பார்க்க வராத, எவ்வளோ சூப்பர் இல்லை! இப்படிப்பட்ட குரு எங்கேயாவது கிடைக்குமாங்க உங்களுக்கு? பசியோட வராத, நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுடுவா, எவ்வளோ சூப்பர் இல்லை! எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இதாங்க சாயப்பா கிட்ட. பசியோட வராத, எதுக்கு வெறும் வயிற்றோட நீ வர, காய போட்டு வராத, நல்லா சாப்பிட்டுட்டு என்னை வந்து பார்க்கவா, என் கூட கொஞ்ச நேரம் மனசோட உட்காந்து பேசு, என்ன என்னையே தியானி. இப்ப என்ன ஆகுது? இல்லைல்ல பாபா கொச்சுப்பாரு, பாபாவுக்கு கோபம் வந்துடும். அவரை தரிசிக்காம சாப்பிட்டா பாபாவுக்கு கோபம் வரும். எப்படி கோபம் வரும்? சொன்னக்கூடிய பெரியவர் 60-65 வயசு கடந்த ஒரு பெரியவர். சில பேருக்கு என்ன செய்யறதுன்னு எப்படி பண்றதுன்னு தெரியாமலே சாமியை கும்பிட்டு இருக்காங்க. எந்த ஒரு சாமியும் வருத்தி நீங்க பக்தி செலுத்தணும் அப்படின்னு எங்கேயும் சொல்வது இல்லை. இஷ்டப்பட்டு செய்ய, அது கஷ்டம் நினைச்சு செய்யாத, மனசுல சந்தோஷமா செய்ய. நீ ஏன் உனக்கு பசிக்குதுன்னு உடம்ப வருத்தி செய்யற? பசி அப்படின்ற ஒரு தாட்டோட நீ உள்ள வந்தா அந்த பசிக்குதே பசிக்குதேன்ற ஒரு உணர்வுகள் தான் இருக்குமே தவிர அங்க உட்காந்து தியானிக்க முடியாது. ஒரு உண்மையா ஒரு நல்ல ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, திடீர்னு பசிக்குது, பசி பிச்சுக்கிட்டு போகுது, உங்க வேலையில கவனம் இருக்குமா? உங்க பசி ஏன்னா மூளை ஃபுல்லா வந்து பசிச்சதுன்னா சாப்பிடணும்னு மூளை எதிர்பார்க்குது. நம்மளா ஞானிகள் கிடையாது, பசியை அடக்கக்கூடிய ஞானிகள் கிடையாது. காலை 7 மணிக்கு டீ குடிக்கலாம்னா தலைவலிக்குதா இல்லையா? ஈவினிங் 5 மணிக்கு டீ குடிக்கலாம்னா தலைவலிக்குதா இல்லையா?
நான் இப்ப ஈவினிங் டீயை ஸ்டாப் பண்ணிட்டேன், மார்னிங் டீ கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டு வரேன். கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணலாம். இப்ப நமக்கு என்னன்னா, அந்த பிரெயின்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபீல், இந்த நேரத்துல இது கிடைக்கணும், இல்லைன்னா அது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டேய் பசிக்குதுரா, சாப்பிட்றா, சாப்பிட்றா, சாப்பிட்றான்னு. 2 மணிக்கு சாப்பிட்றவங்க 12 மணிக்கு லஞ்ச பிரேக்ஃபாஸ்ட முடிச்சாலும் 2 மணி ஆச்சுன்னா பசிக்காக இல்லை, 2:30 சாப்பிட்டா ஒரு வேலை முடியும். இது எத்தனை பேர் சொல்ல கேட்டிருக்கோம். அது என்ன வேலை முடியுது? சாப்பிட்டா வேலை முடிஞ்சிருமா? இந்த ஜென்மம் முடிஞ்சிருமா? அது ஒரு ஃபீல், அது வந்து ஒரு ஒரு ஐடென்டிஃபிகேஷன். இந்த நேரத்தில் இது நீ சாப்பிடணும், ஏன் சாப்பிடணும்? மூளை கேட்குது, மூளை வந்து மனசுக்கிட்ட கேட்குது, இல்லை மனசு மூளைக்கிட்ட கேட்குதோ ஏதோ ஒன்று கேட்குது, அது ஸ்ட்ராங் ஆகுது. 10 பேர் கேட்கும்போது குரல் ஒலிக்குதா இல்லையா? அதனால் மூளையோ மனசும் சேர்ந்து சாப்பாடு கொடு சாப்பாடு கொடுன்னு சொல்லி போராட்டம் பண்ணுது. அந்த போராட்டத்தால் எதையுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. தப்பு தப்பாக வேலை பார்க்குறோம். 10 நிமிஷத்தில் செய்ய வேண்டிய வேலை 1 மணி நேரம் ஆகுது, அதையும் தாறுமாறாக செஞ்சு மேலிடத்துல திட்டு வாங்குறோமா இல்லையா? பசிக்குதா? ஓகே, சாப்பிட்டுட்டு ராஜா மாதிரி ஒரு வாங்க. அதுதான் அவர் சொல்றாரு. எப்படிப்பட்ட குரு இவரை வந்து நம்ம மிஸ் பண்ணலாமா? அப்ப நம்ம என்ன பண்றோம்? நிறைய பேர் கிட்ட 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 சாமி கும்பிட்டு வா 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 பிரசாதம் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் எங்க முன்னாடி சொல்றாங்க. நாங்க சாப்பிட்டு இருந்தோம், உயரமா நின்றுட்டு இருக்கோம். மறுபடியும் கொடுக்குறாங்க சக்கரைப்பா. இல்லைங்க சாப்பிட்டோம். எப்படிங்க சாப்பிட்டீங்க? இல்லைங்க சாப்பிட்டு தாங்க உள்ளே போடும். விஷ்ணு சாய்க்கு ரொம்ப ஆசை, இன்னொரு சக்கரை பொங்கல் சாப்பிடலாமே. ஓகே, நீ வேணால் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு அதுக்கு மேலே சக்கரை பொங்கல் சாப்பிட்டா அது செட் ஆகாது, இல்லை வயிறு ஃபுல்லாகிடும் மாதிரி ஆகிடும். ஏன்னா சக்கரை பொங்கலோட சாப்பிட்டு படுத்தோன்னா ஒரு ஒரு ஓவர் ஸ்வீட்டாக இருக்கும். வீட்டில் போய் இட்லியோ தோசையோ சாப்பிட முடியாமல் போயிடும்ல. அதனால் அப்போ வந்து குரு ஒரு மனுஷனுடைய ஒவ்வொரு கஷ்டத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காரு. நம்ம அம்மா தன்னுடைய குழந்தைங்களுடைய கஷ்டத்தை தெரிஞ்சு வச்சிருக்காங்களா இல்லையா? நம்ம ஒவ்வொரு வீட்டிலையும் நம்மளுடைய அம்மாக்கள் தன்னுடைய குழந்தைங்களுடைய என்ன அவங்களுடைய இயலாமையை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. நம்ம பெருமா தெரிஞ்சு வச்சிருப்பாங்களா? நம்ம சித்தி தெரிஞ்சு வச்சிருப்பாங்களா? நம்ம அத்தை தெரிஞ்சு வச்சிருப்பாங்களா? ஏன் பக்கத்து வீட்டுக்காரன் தெரிஞ்சு வச்சிருப்பாங்களா? நம்ம அம்மாவுக்கு தான் தெரியும், ஏன்னா அதான் அம்மா. அதே தான் குரு தன்னுடைய குழந்தைங்களுக்கு, தன்னுடைய சிஷ்யர்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்காங்க, என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவங்களுக்கு ஓடுது, அவங்களுக்கு எப்படி சொன்னா அவங்க புத்தி வேலை செய்யும், இதெல்லாம் பார்த்துதா அவர் நமக்கு செய்ய வேண்டியதை செய்யறார். நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய மொழியில் அவர் பேசுறாரு. குருவோட போதனைகள் அப்படிப்பட்ட போதனைகள் தான். குருவோட போதனை என்னைக்கும் சிறப்பானது. குருவோட போதனைகளை எந்த மனுஷன் தன்னுடைய உயிரா நினைச்சு ஃபாலோ பண்றானோ அவனோட வாழ்க்கை வந்து வெகு விரைவில் மாறும், கண்டிப்பா மாறும், அதுல மாற்றமே இல்லை. நீங்கள் என்றைக்கும் அந்த இடத்துல உறுதியாக நில்லுங்க, உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், இதில் சந்தேகமே வேண்டாம். அதுதான் குருவுக்கும் தெய்வத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கொஞ்ச நாள் டைம் கொடுக்குறீங்க. அந்த கொஞ்ச நாளில் அவர் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றிட்டா அவரை வீட்டை வச்சுக்கிறீங்க, இல்லை நிறைவேற்றுறேன்னா அவர் ஏதோ ஒரு கோயிலில் கொண்டு போய் தள்ளி விட்டுறீங்க. ஒரு கோயிலுக்கு போகிற ஃபுல்லாக சாமி ஃபோட்டோ, எல்லா சாமியும் வந்துருச்சு. இல்லைங்க நல்லா தானே இருக்குது, உடஞ்சா தானே எடுத்து வந்து கொடுப்பாங்கண்ணா. அப்படிலாம் இல்லைங்க, பிரார்த்தனை நிறைவேறலன்னா எடுத்து வந்து கொடுத்துருவாங்கங்க. நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க? நாங்கள் வந்து அப்படியே வந்து ஃப்ரேம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஃப்ரேமை பார்த்து இன்னும் மறுபடியும் வந்து கடைகளுக்கு கொடுத்துருவோம், அவங்க ஏதோ ரேட்டை போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் மாற்றி இது பண்ணுவாங்க. இதுதான் நடக்குது. நான் இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஊரில் இருக்கிற கோயிலுக்கு போனீங்கன்னா சாமி படுத்த தயவு செய்து அதிகமாக வாங்காதீங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பூஜை ரொம்ப சின்னது. நம்ம எல்லாம் மிடில் கிளாஸ் தான் இல்லையா? நான் ஒன்றும் தப்பாக சொல்லலையே. நான் மிடில் கிளாஸ் தான்ப்பா, நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியல. நான் மிடில் கிளாஸ், என்னடா அதை பிரித்து பேச நினைக்க வேண்டாம், யாரோ தப்பாக நினச்சிருவீங்களோன்னு ஒரு பயம், அவ்வளோதான். ஸோ நாம எல்லாம் மிடில் கிளாஸ். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செல்ஃப் ரேக்ஸ் வந்து எப்படி இருக்கும்?
ஒரு மொத்தமா ஒரு 3 ரேக் வச்சிருப்போம். மேல ஒரு 4 சாமி போட்டோ, கீழ ஒரு 4 சாமி போட்டோ, கீழ அதுக்கு கீழ மொத்தமா அப்படியே இல்ல 2 ஃப்ளோர், 2 ரேக் இல்ல 3 ரேக் இருக்கும் இல்ல. அப்போ எங்க நெரிச்சு நெரிச்சு வைக்க முடியும்? அப்ப இருக்கிற சாமி போட்டோவை எடுத்து பாக்குறது இது ஒண்ணு வேல்யூ. எந்த சாமி போட்டோவை நம்ம எடுத்து வைப்போம் அப்படின்னா எது வந்து வேல்யூ இல்லாம இருக்குமா நம்ம மனசுக்கு? சரஸ்வதி என்ன போக எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு தூக்கி வை. உட சரஸ்வதி அம்மா தான் போவாங்க மெயினா, ஏன்னா விநாயகரா போக மாட்டாங்க. விநாயகரா போனா விநாயகர் ஒரு வழி பண்ணிடுவா சொல்லி ஒரு பயம். சரஸ்வதி லட்சுமி விட மாட்டோம், ஏன்னா லட்சுமி பணம் கொட்டக்கூடிய ஒரு சாமி, லட்சுமி விட மாட்டோம். சரஸ்வதி ஏன்னா எல்லாம் படிச்சு முடிச்சுட்டாங்கப்பா தூக்கி வச்சிரு. படிக்கிற பசங்களுக்கு தான் சரஸ்வதி இல்லை, ஒரு அன்றாட வாழ்க்கையில அறிவை உணர்த்துவது தான் சரஸ்வதி சாமியோடைய, சரஸ்வதி அம்மாவுடைய வேலை. அதை புரிஞ்சுக்கோங்க. அறிவை கொடுக்கறது தானே அந்த சரஸ்வதி சாமிக்கு வந்து ஒரு இது மாதிரி சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. அப்ப வாழ்க்கையில அந்த அறிவு வேண்டாமா? படிச்சா படிக்கிறதுக்கு மட்டும் அந்த அறிவு வளர்ந்தா போதுமா? வாழ்க்கை நடத்த அறிவு வேண்டான்றீங்களா? படிக்கிறதுக்கும் அறிவு வேணும், வாழ்க்கை நடத்துறதுக்கும் அறிவு வேணும். அப்ப எப்பயுமே நம்ம சரஸ்வதி சாமிகள் நம்ம கூட வேணும். அப்ப ஒரு கோயிலுக்கு போறீங்கன்னா தயவு செய்து நம்ம வீட்டை எல்லா சாமி போட்டோவும் இருக்க, எல்லா அம்மனும் ஒரே அம்மன் தான். புதுசா ஒரு போட்டோவை வாங்கி பழைய போட்டோவை எடுக்கட்டி பீரோ மேலேயோ இல்ல ஸ்லாப் மேலேயோ வச்சுட்டு இந்த சாமி பழசாமி இன்னொரு கோயிலுக்கு போகும்போது மறுபடியும் வாங்கிட்டு வந்து இங்க இருக்கிறது இது வேண்டாம். நம்ம பூஜை ரூம்ல என்னைக்கும் எப்பயும் என்ன ஸ்டைல்ல இருக்கோ அதே ஸ்டைல அப்படியே இருக்கட்டும் இல்லையா? உங்களால வந்து இது எடுத்துதான் அதை வைக்கணும் அப்படின்ற ஒரு எல்லாம் இல்லப்பா அப்படின்னா ஓகே நீங்க வாங்கிக்கோங்க. ஆனா எவ்வளவு வாங்குவீங்க? எவ்வளவுதான் வாங்க முடியும்? தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கோயில் இருக்குது. தமிழ்நாட்டை தாண்டினா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஏகப்பட்ட கோயில் இருக்குது. அத்தனை கோயிலையும் ஒவ்வொரு சாமி போட்டோ வாங்கினா நம்ம வீடு பத்தாது. அதான் நான் சொன்னேன், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜரும் சின்னதாக தான் இருக்கும். அப்போ அதில் வாங்கி குவிச்சோம் அப்படின்னா பழசை எடுக்கிற மாதிரி தான் வரும். அந்த சங்கடத்தை நீங்கள் ஏற்படுத்திக்காதீங்க. இதெல்லாம் செய்யுங்க, தயவு செய்து பண்ணுங்க. அதெல்லாம் என்னைக்கோ கடவுளை தயவு செய்து மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க. நம்ம என்னைக்கோ நம்பிக்கை ஒரே இடத்துல வச்சு அவரு தான், அவருடைய போதனைகள் தான், இதை தான் நான் கேட்பேன், இதை தான் நான் செய்வேன் அப்படின்ற ஒரு இடத்த பேஸ் பண்ணி நீங்கள் வாழ்ந்து பாருங்க. நீங்கள் எதிர்பார்க்கிற வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சைராம். சாயிரா.